ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஃபோனில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ டெலிட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி, அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடதோ இல்லை உங்களுடைய லவரோடதோ கால் ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஈஸியாக ரிகவர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அது நீங்கள் கால் பண்ணதா இல்லை ரிசீவ் பண்ணதா மிஸ்டு காலா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அதில் தெரிஞ்சிக்க முடியும். அந்த காலில் பர்டிகுலராக அந்த கான்டாக்ட்க்கு மட்டும் எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கின்றது எல்லா டீட்டெயிலும் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை எப்படி உங்கள் மொபைலில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி நம்ம கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோக்கு கீழே இன்ஸ்டால் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கோம். ஸோ சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் என்னுடைய மொபைலில் உங்களுக்கு லைவ் டெமோ காட்ட போகிறேன். என்னுடைய மொபைலில் பார்த்துக்கோங்க, நான் இப்போ ரேண்டமாக ஒரு ரெண்டு நம்பர் வந்து டைப் பண்ணி கால் பண்ணிட்டு அதை டெலீட் பண்ணிவிட்டு அது விசிபிள் ஆகிற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்னுடைய மொபைலில் நான் ரேண்டமாக 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் ஒரு 10 டிஜிட்டில் வந்து சும்மா கால் பண்ணாலே போகும், எல்லாருடைய மொபைலையும் போகும். ஸோ அந்த மாதிரி நானும் ஒரு கால் பண்ணிடுறேன். இப்போ கால் பண்ணதும் பாருங்கள் கால் ஹிஸ்ட்ரியில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் நவ் டைம் பார்த்தீங்கன்னா 11:13 ஆயிருக்கு. இன்றைக்கி டேட்டுக்கு வந்து 11:13 நம்ம ஒரு கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் இன்னொரு நம்பரையும் நான் ரேண்டமாகவே டைப் பண்ணிட்டு கால் பண்ணிடுறேன். இப்போது செகண்ட் நம்பரையும் நம்ம கால் பண்ணியாச்சு, கால் பண்ணிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இதையும் பாருங்கள் நம்மளுடைய கால் ஹிஸ்ட்ரியில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு நம்பர் வந்து ஜஸ்ட் நவ் இப்போ தான் நாம் வந்து கால் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தாச்சு. இப்போ இன்னொரு நம்பர் இருக்கு இல்லையா, அதையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிற பார்த்தீங்கன்னா கால் ஹிஸ்ட்ரியில் சப்ஸ்கிரைபர் அப்படின்ற இதுக்கு மட்டும்தான் கால் இருக்குது, அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. பாருங்கள், நான் ரெண்டு மூணு டைம் ஸ்வைப் பண்ணியும் காட்டிடுறேன், மிஸ்டு கால்லையும் காட்டிடுறேன். பாருங்கள், சப்ஸ்கிரைபர்ன்றது மட்டும்தான் லாஸ்ட் கால் ஹிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம சொன்னோம் இல்லையா, உங்களை டவுன்லோட் பண்ண சொன்னோம் இல்லையா, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கனாலே பாருங்கள் ஃப்ரெண்ட்லேயே வந்திருக்கும், ஜஸ்ட்டு சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும், அதை அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், நம்ம டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் வந்து ஆட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 நம்ம டைப் பண்ணோம் இல்லையா, 11:13 அது இங்கே இருக்குது. அடுத்து நம்ம ரேண்டமாக ஒரு நம்பர் பண்ணோம் பாருங்கள், அதுவும் இருக்குது. பட் ஆனால் இப்போது நீங்கள் உங்களோட டெயில் பேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்காது, நம்ம ஏன்னா டெலீட் பண்ணிட்டோம் இல்லையா. பட் ஆனால் இந்த ஆப்பில் வந்து அந்த இது எல்லாமே இருக்கும், நீங்கள் எந்த இது டெலீட் பண்ணியிருந்தாலும் எல்லாமே வந்துடும். ஸோ இது டெலிட்டட் கால் ஹிஸ்ட்ரியை ரிகவர் பண்ணுறது மட்டும்தான். பட் இது இல்லாமல் இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்குது. அனாலிட்டிக்ஸ்னு இருக்குது பாருங்கள் பக்கத்தில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட டேட்டில், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 1 இயர் கடைசியாக வந்து 2 நவம்பர் 2021 இன்றைக்கி டேட் 9 நவம்பர் 2023 வரைக்கும் எவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ நிமிஷம் பேசியிருக்கோன்ற எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அப்படி இல்லை எனக்கு பர்டிகுலராக ஒரு கான்டாக்ட் இது மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த கான்டாக்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதில் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, எத்தனை கால் வந்திருக்குன்றது எல்லாமே தெரிஞ்சிடும். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்ன இருக்கிறது எல்லாமே வேணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டம்னு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் 2022 இன்றைக்கி டேட் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே பாருங்கள், மொத்தம் 17 கால்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 நவம்பர் 2022 9 நவம்பர் 2023 வரைக்கும் 17 கால்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது டெமோவுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் 17 கால்ஸ் மட்டும்தான், அதுவும் 2 நிமிஷம் தான் பேசியிருக்கு. சரி இல்லை எனக்கு அதுக்கு முன்ன வருஷத்தும் வேணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், அதையும் நான் டைப் பண்ணியிருக்கேன். 2 நவம்பர் 2021 9 நவம்பர் 2023 வரைக்கும் 77 கால்ஸ் பேசியிருக்கோம். ஸோ அதில் எல்லாமே வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும், அதில் கான்டாக்ட் நம்பரும் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்ததாக போனதான்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ.